எல்லா நதிகளும் விற்கப்படும். முதல் மந்திரி, இன்றைக்கு நதி நாளைக்கு கிணறுகள். எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார், நல்லா இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டீ கடையும் மூடிட்டு நேரா கங்கைக்கு போய் ஒரு முழுக்கு போட வேண்டியது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கங்கை அதுக்குள்ள யாருக்காவது சீதனமா கிடைச்சிரும். குடிக்கிற டீக்கே கடன் வைக்கிறீங்க, இப்ப சிரிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு டைம் தரேன், அப்புறம் சிரிங்க. பெண் மந்திரி சுந்தரிக்கு மஞ்சள் நீராட்டு விழா இப்பதான். அவனை தாண்டா தேடிக்கிட்டு இருக்க, இந்த புறா எங்க போய் தொலைஞ்சான்? நேற்றுக்கு அவங்கிட்ட 5 கிலோ சக்கரை வாங்கிட்டு வர சொன்னேன், இது வரைக்கும் ஆளையே காணும். அவன் சக்கரை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கக்கூசுக்கு போனோம். நேரம் கிடைச்சா கவர்மெண்ட் கக்கூசுக்கே வித்தாலும் வித்துரும். பாண்டி, அந்த மரண செய்தியை படிக்கலையாடா? நம்ம ஊர் முன்னாள் பிரசிடென்ட் முத்துசாமி 84 வயதில் மரணம் அடைந்தார். அது நான் தானே? நான் இல்லைங்களே. மகனே, வர வழியில புறா எங்கனாவது பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஆகாயத்துல பறந்து போச்சு. அப்பனா பூமியில இருக்கிற நேரம் வந்துருச்சு. சரி, நான் வரட்டானே? அப்படி என்னடா உனக்கு அவசரம்? நம்ம வேலுசாமி பொண்ணு பச்சை கிளிக்கு இது ரெண்டாவது கல்யாணம். அதுக்கு டவுன்ல போய் பூமலை பூச்செண்டு வாங்க புறாவை அனுப்புனாங்க. காலை முகூர்த்தம் 9:30 முகூர்த்த நேரத்துக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. நான் பச்சை கிளியோட தொல்லை இன்னும் ஊருக்குள்ள அதிகமாயிடும். எங்க போய் தொலைஞ்சா இந்த புறா? வயசான காலத்துல நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லிருக்கேனா? நானே வந்துருப்பேன். ரெண்டு கூட சாணம் அந்த வயல்ல கொண்டு வந்து கொட்டிடுறியா? அங்க கொஞ்சம் காய்கறி செடி எல்லாம் இருக்கு. அவ்வளவுதானே? இப்ப வரேன். நாய் கடிக்கிற மாதிரி கடிக்குது. இதெல்லாம் கொண்டு போய் போட்டினா நிறைய தர்பூசணி விளையும் என் வயல்ல. அப்படி விளையிற காயில பெருசா ஒண்ணு எடுத்து தரண்டா உனக்கு. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தானே பண்றேன். அப்படி உனக்கு தரத்துக்கு என்கிட்ட வேற ஒண்ணு இருக்குல்ல. அது என்னது? நீ நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்து தான். அது போதும், இந்த காலத்திலே கிடைக்காதது இந்த மாதிரி ஒரு வாழ்த்து தான். இது பூடி. இது கொட்டிட்டடா? நீ கொட்டிட்டே? ஏ நண்பா, உன்னை எங்கலான தேறது? சிங்கப்பூர்க்கு போயிருந்தே. ஐயே, யார் இந்த சாணியம் மிர்ச்சி? போடா, சாணியம் மிர்ச்சது உங்க அம்மாடா. நீ என்ன தேடனே? அது நம்ம பச்சை கிளியோட கல்யாணத்துக்கு. அதுக்கு என்ன நேரம் இருக்குடா? ஆரம்பம் பாண்டியடா டீ கடை, அடுத்து ராதாவணி மசக்கிக்கு மாங்கா, அதுக்கப்புறம் போஸ்ட்மா வீட்டுல பால் காய்ச்சறது, கடைசியா பச்சை கிளியோட கல்யாணம். இதுக்கு நடுவில் இவங்களுக்கு சாணம். அப்படின்னா பூமாலையும் பூச்செண்டி கொடு. ஐயோ, அது மாமரத்துக்கும் கீழ சைக்கிள்ல அங்க இருந்து தரடா. நான் ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னு அந்த மாலையும் பூச்சிட்டு மாட்டுக்குட்டையில தான் இருக்கும். புரா, புரா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. என்ன? அப்புறம் குளிக்கலாம், சீக்கிரம் வாடா. மேல தெரு வள்ளியம்மா கழிவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அது இல்ல, நம்ம ஊர் தலைவரோட பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம சிந்தாமணி அண்ணையே சொல்றேன், அவங்க தான் ஏற்கனவே தப்பு பண்ணாங்க. மறுபடியும் தப்பு பண்ணாங்களா? அதுவும் இந்த வயசுல? ஆமாண்டா, அவங்க கிணத்தடியில பேசிட்டு இருக்கும் போது அப்படி நடந்துடுச்சு. சே, பிரச்சனையாச்சு. சரி, மீது குளியல தலைவரோட கிணத்துல போட்டுக்கோ. வா. டேய் புரா, நல்லா முங்கி பாறா. அங்க இல்லடா, இங்க பாரு, இங்க. டேய், இந்த பக்கம் வாடா. இங்கிருந்து விழுந்து அங்கேயே கிடக்கும். சிந்தாமணி, புறாதான கிணத்துல இறங்கியிருக்கா, அப்புறம் எதுக்காக மாழுற? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. திடீர்னு என் தாலி செருடு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்து இதுக்கு என்ன காரணம்னு கேட்க போறேன். போட்டனா தெரியுமா? சரட கிணத்துக்குள்ள போட்டதும் இல்லாம ஜோசியக்காரனுக்கு வர காசை கொடுக்க போறியா நீ? பாத்தீங்களா, என் தாலி கிணத்துல விழுந்தது இவர் எப்படி மாறிட்டாருன்னு. இன்னைக்கு வரைக்கும் என்ன அதட்டி ஒரு வார்த்தை கூட பேசுனதே இல்ல. என்ன சிந்தாமணி, நீ ஒரு டீச்சரா இருந்துகிட்டு இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அது
சரி சரோஜா, இவர் இப்படி பேசுறாரு. தலைவரே, சரடு கடிச்சிடுச்சு. டேய் புறா, பாத்து மேல ஏறி வா. இல்ல, நான் இங்க தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிடைச்சிடுச்சுல? எங்க கிடைச்சது? இந்த திருப்பதிக்கு வந்து உங்களுக்கு மொட்டை போட்டு 100 பேருக்கு அன்னதானம் பண்றத வேண்டிக்கிட்டேன், அதனாலதான் கிடைச்சது. என்னங்க, நாம எப்பங்க திருப்பதிக்கு போய் உங்களுக்கு கொண்டு வச்சு மொட்டை போடுறது? இதுக்கு அந்த தாலி கணத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், பணமாவது மிச்சமா இருக்கும். என்ன? ஒண்ணு இல்ல. தீர்க்க சுமங்கலி பவ நல்லா பழம் ரெண்டு தானே? ஆமாண்ணே. அப்பான்னு கூப்பிடுறா, உங்க அம்மா மட்டும் தானே இந்திக்காரி, நான் ஒண்ணு இந்திக்கார கிடையாது. ரிப்போர்ட் தோட தஸ்கத் கிஜி. இதுல கையெழுத்து போட்டா என்ன போடலன்னா என்ன? டேய், தமிழ்ல 9, நீ முட்டை வாங்கிட்டு ஒரு கோடு போட்டியா என்ன? நீ எல்லாம் என்னைக்குடா இந்த தமிழை எழுத படிக்க கத்துக்க போறியோ? இந்த லட்சணத்துல ஒரு பிராகஸ் ரிப்போர்ட் கார்டு ஜாஸ்தி ஆகாம இருக்கும். என்னைக்கு போபால்ல விஷவாயு கசிஞ்சதோ அன்னையில இருந்தே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அந்த கேஸ் லீக் ஆன அன்னைக்கு தாண்டா முத முதலா இவ ரூம் குள்ள கால் எடுத்து வச்சா வித்து பேபியோட. அன்னைக்கு இருந்த என் வாழ்க்கையில கேஸ் சுத்தமா போச்சு. கேஸ் லீக், அன்னைக்கு லீக் ஆன கேஸ் தாண்டா இன்னைக்கு வளர்ந்து செங்குத்தா நிக்குது. சரி, அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை? போபால்ல முகர்ஜின்ற ஒரு பையனுக்கு கல்யாணம் பேசி முடிவா இருந்த பொண்ணுடா இவ. முகர்ஜி நீ பேனர்ஜி, முகர்ஜி நீ பேனர்ஜி, முகர்ஜி நீ பேனர்ஜி. ஏய், பேனர் ஆவது வால் போஸ்டர் ஆவது, சண்டே நிறுத்திக்கிட்டு விஷயத்தை சொல்லுங்க. அந்த முகர்ஜி பிக்காலி பைய இவன தேடிக்கிட்டு இங்க வருவானுங்க இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ பச்சி போய் கசை கூட படி, பச்சை போய் மாட்டி போய் படி. டேய் புரா, நீ இவளை எப்படியாவது கோபாலுக்கு கூட்டிட்டு போய் அந்த முகர்ஜியை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிரு. உனக்கு ஒரு ஆல் இண்டியா டூர் போனமா இருக்கும், என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். நஹி நஹி, ஹமாரா துமாரா இந்த விளையாட்டுல எங்கிட்ட வேணா, நீங்களே வச்சுக்கோ. இவனும் இந்தி காரணம். ஏச்சா, இதுலயும் இந்தி பாட்டா? எனக்கு இந்தி நஹி.